தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக மனைவியை கழுத்தறுத்து கொலை செய்த கணவன் கைது. பெங்களூர் மாவட்டம் ஆனைக்கல் தாலுகாவில் உள்ள எடவனஹள்ளி அருகே உள்ள அப்பையன்பாளைய கிராமத்தில் குடிபெயர்ந்து வரும் சம்பத்குமார் என்கின்ற அலீஸ் கேசவா, தந்தையின் பெயர் மாரப்பா. சம்பத்குமார் என்கின்ற அலீஸ் கேசவா கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு கைவாரம் அருகே உள்ள சிக்கபலாபுர மாவட்டம் சின்னமலை தாலுகாவில் உள்ள சின்னத்தடம்பி கிராமத்தில் சம்பத்குமார் என்கின்ற அலீஸ் கேசவா 38 வயதான இவர் லாவண்யா என்ற பெண்ணை கடந்த 12 வருடங்களுக்கு முன்பு திருமணமாகியுள்ளார். இந்த நிலையில் இந்த தம்பதிகளுக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். பர்கவா வயது 9, அர்ஜுன் என்பவருக்கு 5 வயது. 2 பிள்ளைகள் உள்ளனர். கணவன் மனைவிக்கு இடையே தினந்தோறும் சந்தேகத்தின் அடிப்படையில் சண்டை போடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த நிலையில் இது தினந்தோறும் நாளுக்கு நாள் சந்தேகத்தின் அடிப்படையில் முத்தி போகவே கடந்த வாரத்தில் கணவன் மனைவியை கத்தியால் குத்தியதால் சம்பவ இடத்திலேயே லாவண்யா துடித்துடித்து இறந்தார். தாயை காப்பாற்ற போன 9 வயதான பர்கவர் அவரையும் மகனென்று கூட பார்க்காமல் இடது கை உள்பக்கத்தில் கத்தியால் வெட்டியுள்ளார் கொடூர தந்தை. தகவல் அறிந்து விரைந்து சென்ற அத்திப்பள்ளி காவல்துறை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத் அவரை கையும் காலுமாக பிடித்து கைது செய்து இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்ன என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடன் சிஐடி கிரைம் போலீஸ் பிரகாஷ், அருண், வெங்கட், நாராயண் ராவ் உடன் இருந்தனர். ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.